بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إذن يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாமே எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஹ்லாக்குல் உலாத், பொறுப்புதாரிகள் அதிகாரம் உள்ளவர்களுடைய குணாதிசயங்கள் பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களையும் நல் உபதேசங்களையும் நல்ல பண்புகளை எல்லாம் கொடுத்து, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களுமே பொறுப்பை சுமந்தவர்களாக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து, யாரோ எவரோ பெரிய அளவில் அதிகாரம் உள்ளவர்களாக அல்லது ஆட்சிக்குரியவர்களாக அல்லது ஏதாவது ஒரு பதவியில் இருந்தால் அவர்களை மட்டுமே பொறுப்புதாரிகள் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி, புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள் என்பதை உணர்த்தும் விதமாக புரிந்து கொள்ளும் விதமாக உள் மனதிலே பதிய வைத்து நாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய தொடக்கத்திலே எடுத்து எடுப்பிலேயே ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களாக யாரெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமோ, அவர்களுடைய உம்மத் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமோ, அத்தனை பேர்களுமே அத்தனை நபர்களுமே பொறுப்புதாரிகள், பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு சுமையும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிய வைத்துவிட்டு, அதற்கு அடுத்துத்தான் சில விஷயங்களை சிலருடைய தனிப்பட்ட பொறுப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி.
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால குல்லுக்கும் ராயின் ஃபமஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபல் அமீரு அல்லதி அலன் நாசி ராயின் பஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், ஒரு அமீர் இருக்கிறார் என்று சொன்னார், ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தலைமைத்துவத்தை பற்றி உண்டான அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதற்கு அடுத்து மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது, வர் ரஜுல் ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆண்மகன் அவன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான், எனவே அந்த குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் என்று அடுத்து சொல்கிறார்கள். அடுத்து நான்காவதாக சொல்கின்ற பொழுது, வல் மராத்து ராயத்து நலா பைத்தி சௌஜிஹா பைத்தி பாலிஹா வலதிஹி வஹிய மஸ்ஊலத்தின் அணுகும், நான்காவது யாருன்னு சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் தன்னுடைய கணவனுடைய குழந்தைக்கும் அவள் பொறுப்பதாரியாக இருக்கிறாள், அந்த பொறுப்பை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என்று சொல்லிவிட்டு, வல் அபுது ராய் நலா மாலி செய்யிதிஹி வஹுவ மஸ்ஊலன் அணுகும், ஒரு அடிமை இருக்கிறான் என்று சொன்னால், அந்த அடிமை அவனுடைய தலைவர் இருக்கிறாரே, சையீத் இருக்கிறாரே, அவருடைய எஜமானர் இருக்கிறாரே, அவருக்கு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறான், எனவே அவனுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு, அலா அறிந்து கொள்ளுங்கள், மீண்டும் முதல் என்ன செய்தி சொன்னார்களோ அதை அழுத்தம் கொடுக்கிறார்கள். கடைசி பகுதியிலே, ஃபகுல்லுக்கும் ராயின் ஃபகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், எனவே உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாகவும் அந்த செய்தியை என்ன செய்யறாங்க, முத்திரை பதிக்கிறார்கள். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு ஆண்மகனாக, ஒரு பெண்மகளாக இருக்கக்கூடியவர், ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமை என்று சொல்லக்கூடியவர் மாத்திரம் பொறுப்புதாரி அல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேர்களுக்கும் பொறுப்புகள் இருக்கிறது, எனவே அந்த பொறுப்பை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவூட்டும் முகமாகத்தான் இந்த தலைப்பை இந்த இடத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவன் என்று சொன்னால், அதற்குண்டான குணாதிசயம் கூட தாங்களும் வாழ்ந்து தங்களை சார்ந்த நபி தோழர்களையும் வாழ வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து சென்றார்கள். அதே போன்று ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி நிலைநடத்தினத்தை நம்முடைய தாய்மார்களாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்கின்ற பொழுது, ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த ஹதீஸ்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஒரு அப்து என்று சொல்லக்கூடிய அடிமை அல்லது ஒரு வேலைக்காரன் என்று சொன்னால், அவனுடைய குணாதிசயங்கள் பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த ஹாதிம் என்று சொல்லக்கூடிய பணியாளர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், அவருடைய காலத்திலே பணியாளர்களுடைய அந்த பொறுப்புகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் மிக தெளிவாகவே புரிய வைக்கிறார்கள். அதுபோக ஒட்டுமொத்தமாக சமூகம் எப்படி இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய அந்த குணாதிசயங்கள் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் புரிகின்ற பொழுதுதான் நம்மிடத்தே எந்த குணாதிசயங்கள் இருக்கிறது, நாம் எந்த குணமுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அப்படி அந்த குணத்தை விட்டு மாறி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதை நாம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் வெறுமனே ஒரு நபியாக அனுப்புவது மட்டும் அல்லாஹ் நிறுத்திவிடாமல் என்னை எப்படி அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால், லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல் குணங்கள் இருக்கிறதே, நல்ல குணங்கள் இருக்கிறதே, அதை சம்பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி, முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் நபியாக அனுப்பப்பட்டதன் நோக்கத்திலே இதுவும் ஒன்று என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே அந்த குணங்கள் இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கிறதே, அந்த குணங்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. நிறைய பேர் நினைத்துக் கொள்ளலாம், வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லி, சொர்க்கத்துக்குரியவளாக மாறிவிடலாம் என்று சொல்லி நம்மால் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய அந்த ஈமான் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குணாதிசயங்கள் நல்ல குணங்களாக இருக்க வேண்டும், தீய குணங்களை விட்டு விலகி முற்றிலும் ஒழித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் எப்படி தங்களுடைய குணாதிசயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பண்புகளை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சித் தலைவராக இருந்தார் சொன்னால், அவர்களை பற்றி உண்டான எத்தனையோ விஷயங்கள், ஒரு அமீர் என்பவர், ஒரு தலைவர் என்பவர், ஒரு ஜமாத்துடைய தலைவராக அல்லது ஊருடைய தலைவராக,
அல்லது ஒரு குடும்ப தலைவனாக அல்லது ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவராக யாராக இருந்தாலும் சரி, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய இலக்கணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அது இருக்கிறதா? இன்றைய தலைமைத்துவத்துக்கும் இன்றைய தலைவர்களுக்கும் யாரெல்லாம் தங்களை தலைமை போட்டிக்கு போட்டி போட்டுக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் இலக்கணம் விதித்தார்கள். உங்களுக்கு ஆட்சி என்பது அதிகாரம் என்பது, அமீர் என்பது தலைமைத்துவம் என்பது நீங்கள் கேட்டு பெறக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்கேயே ஒரு முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் உம்மத் அங்கேயே அடிபட்டுக் கொண்டிருக்கிற சோர்களை சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், ஆட்சி அதிகாரம் அமீர் என்பது தலைமைத்துவம் இருக்கிறதே, அதை நீங்கள் கேட்டு பெறாதீர்கள், கேட்டு பெற்றால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது, நீங்கள் கேட்காமல் உங்கள் மீது சுமத்தப்பட்டால், உங்களுக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால், ஒருவேளை கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி ஏற்றுக்கொண்டால் மக்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாமினேஷன் டாக்டர் பண்றாங்க. இதுல எல்லாத்திலையும் அரசியல் வட்டத்தில் வேண்டாம், நாமினேஷன் என்பது ஒன்று. இன்றைக்கு நம்முடைய ஜமாத்திலும் சரி, நம்முடைய இயக்கங்களிலும் சரி, இது போன்ற ஒரு பண்புகளை உள்ளடக்கித்தான் இன்றைக்கு தலைமைத்துவம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அங்கேயே உடைகிறத குணாதிசயங்கள் சரியில்லாத ஒருவன் தான் ஒரு அமீர் என்று சொல்லக்கூடிய அல்லது ரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்புகளை கேட்டு பெறாதீர்கள், கேட்டு பெற்றால் உங்களுக்கு உண்டான உதவிகள் இருக்கிறதே, இந்த உலகத்தில் உதவிகள் கிடைக்காது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களை ஒட்டி சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், எது போன்ற குணாதிசயங்கள் அவர்களும் குடிகொண்டது, அந்த ரைஸ் என்று சொல்லக்கூடிய, அமீர் என்று சொல்லக்கூடிய, சையீத் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமைத்துவம் உள்ளவர்களுக்கு எப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், முதல் முதலிலே நாம் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கிறோம் என்று சொன்னால், நீதம் வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீதம், நீதம் என்பது இன்றைக்கு முற்றிலும் ஒழிக்கப்பட்ட ஒன்று. நீதத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு தலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சிறிய தலைமையாக இருந்தாலும் சரி, பெரிய தலைமையாக இருந்தாலும் சரி, தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒன்று, தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒன்று, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒன்று, தன்னுடைய குலத்திற்கு ஒன்று, தன்னுடைய ஊருக்கு ஒன்று என்ற குணாதிசயங்களோடு இன்றைக்கு தலைமை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு தலைமையோடு ஒட்டக்கூடிய ஒரு உறவுகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்க முடியாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அதுபோன்ற ஒரு குணாதிசயத்தை உள்ளடக்கி அந்த தலைமைத்துவம் இல்லை என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு பெரும்பாலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குணாதிசயத்தோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்கிறான், எப்படி இருக்க வேண்டும்? நீர் சொல்கின்ற பொழுது இதா குழுத்தும் ஃபாதிலு வலவு கானதா குருபா, சூரத்தில் அண்ணாமலே 152 வசனமாக சொல்கின்ற பொழுது, நீங்கள் சொல்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது நீங்கள் அந்த நீதத்தை நிலைநாட்டுங்கள், நீதத்தை நீங்கள் கலைப்பிடியுங்கள். வலவு கானதா குருபா, உங்களுடைய உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள் மீது நீதம் செலுத்த வேண்டும். உறவுக்காரர்கள் ஆயிற்றே, சொந்தக்காரர்கள் ஆயிற்றே என்று சொல்லி உங்களுடைய நீதம் இருக்கிறதை அங்கு தவறிவிட்டால், நீ அந்த தலைமைத்துவத்துக்குண்டான அந்த குணாதிசயங்களை விட்டு அப்பாற்பட்ட ஒரு சாதாரண கேடுகட்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டாய் என்பதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று பல்வேறு விஷயங்களிலே, பல்வேறு வசனங்களிலே எச்சரிக்கை செய்கிறான். சூரத் நிசாவில் 58 பார்க்கின்ற பொழுது, இன்னல்லாஹ யவ்முருக்கும் அன்து அப்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வைதா ஹக்கம்தும் பைன நாசி அன் தஹ்குமு பில் அதல், இன்னல்லாஹ யவ்முருக்கும் அன்து அப்துல் அமானாத். அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவுகிறான்? அமானிதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதங்களை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை கட்டளையிடுகிறான். அதில் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நீதி செலுத்தினால் அந்த நீதியை சரியான முறையில் நீதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு ஏவுகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இதைத்தான் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி, நீங்கள் நீதம் செலுத்துகின்ற பொழுது உங்களை நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதத்தை சரியான முறையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் முதல் ஒழுக்கமாக குணாதிசயமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது சருகி தன்னுடைய நீதத்தை எங்கேயாவது மாற்றி போட்டார்கள் என்ற வரலாறு உண்டா? யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நினைத்து விட்டாலே நம்முடைய ஈமான் இருக்கிறதே குறைந்து விடுகிறது. ஈமான் குறைந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க இல்லையா, ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டால், ஃபாத்திமா என்பவள் திருடி விட்டால், எனவே அவன் அந்த பெண்ணுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஷன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லேச சட்டத்தை லேச திருத்தி அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுங்க என்று சொல்லி வந்த பொழுது அங்கே குணாதிசயம் எப்படி இருந்தது? இப்படித்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும்.
ஒரு தலைவனுடைய குணாதிசயம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவனுடைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய இலக்கணமாக சொன்னார்கள். கோபம் வந்தது. கோபமே கொள்ளாதவர்கள் எந்த அளவிற்கு ஒரு பொறுமையும் ஒரு சகிப்புத்தன்மையும் உண்டான ஒரு தலைவரோ நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கடுமையான முறையில் கோபம் வரக்கூடிய அளவிற்கு எழுந்து நின்று சொன்னார்கள், யாரை பார்த்து என்ன சொல்லிவிட்டீர்கள், என்னை பார்த்து சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை விடுகிறேன், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் சரி அவளுடைய கையை நான் வெட்டுவதற்கு தயாராகி விடுவேன், தவிர இந்த சட்டங்களை எல்லாம் லேசாக மாற்றி திருத்துவதற்கு எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை என்பதை தைரியத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்தார் என்று சொன்னார். ஒரு அமீர் என்று சொன்னால் தலைவருடைய குணாதிசயங்கள் நீதம் செலுத்துவதில் இப்படித்தான் இருக்க வேண்டும். அங்கே ஒரு சைடாக ஒரு சைடு கோல் போட்டு தன்னுடைய நீதத்தை ஒழித்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்திலே ஒரு பாவியாக ஆகிவிடக்கூடாது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எச்சரிக்கக்கூடிய முதல் குணாதிசயமாக அதில் என்று சொல்லக்கூடிய நீதத்தை பார்க்கிறோம். அதே போல அடுத்து ஒரு தலைமை இருந்தான்னு சொன்னா எப்படி இருக்க வேண்டும், தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய குணாதிசயங்களுடைய அடுத்த பண்புகளை எதிர்பார்க்கின்ற பொழுது சுன்னா இருக்குது பாருங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதர்கள் சொல்லிவிட்டால் அதை அப்படியே முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். அதுல காம்பிரமைஸ் பண்றதுக்கு ஒரு பிளெக்சிபிளா போய்க்கிறோம், எதுக்குமே வேலை கிடையாது. அல்லாவும் அல்லாவுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதுல கொஞ்சம் கூட இறங்கி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அப்படி செஞ்சுக்கிறோம், இது வந்து சமூக பணியா இருக்குது, அதனால சமூகத்தில் அப்படி சேர்ந்து உருவாடும் பொழுது இந்த நேரத்தில் குரானையும் ஹதீஸையும் லேசா தூக்கி வச்சுட்டு இவங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அப்படி இஸ்லாம் வாழச்சூழல் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட தலைவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, அப்படியாப்பட்ட தலைவராக உருவாகுவதை அல்லாஹ் விரும்பவில்லை என்பதைத்தான் பல்வேறு செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. குல்யாயுல் காஃபிரூ, காஃபிர்களே என்று டிக்ளேர் பண்ணி அழைக்க சொல்லுது, எவ்வளவு பெரிய வார்த்தை இது, நீ காஃபிர் சொல்லாத அப்படிங்கிறதுக்காக வேண்டி இறை மறுப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்றெல்லாம் சொல்லி தமிழிலே வாக்கியங்களை வார்த்தைகளை மாற்றிக் கொள்கிறோமே. ஆனால் அல்லாஹ் கூப்பிட சொல்கிறான், நபியே கூப்பிடுங்கள், காஃபிரூன் என்று சொல்லி கூப்பிடுங்கள், இறை நிராகரிப்பாளர்கள் என்று கூப்பிட்டு சொல்ல சொல்லக்கூடிய செய்தியை சொல்லிவிட்டு லக்கும் தீனுக்கும் வழியது உண்வழி உண்வழி என் வழி என் வழிதான் உன் வழி ஏ வழி உன்னாகாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக அல்லாஹ் பதிவு செய்ய சொன்னான் என்று சொன்னால் அவர்களோடு கைகோர்த்து ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அறைகூல் விடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது அர்த்தால் என்று சொல்லக்கூடிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் லேச ஒதுக்கி வச்சுட்டு குரான் கிடக்கட்டும் ஹதீஸ் கிடக்கட்டும் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் இருந்தால் அவன் உண்மையான தலைவன் அல்ல, தலைவனுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டவன், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு தலைவன் தான் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாக்குகள் நமக்கு மிக சரியாக சொல்கிறது என்று சொன்னால் அவன் வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், அவர்களை முழுமையாக எடுத்தளக்க வேண்டும், அவர்களுடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் எதையுமே பெரிசாக மதிக்க கூடாது, உலகமே சேர்ந்து ஒன்று திரண்டு அடக்குமுறையில் வைத்தாலும் கூட அங்கே என்ன நிற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குகள் தான் மேலோங்க வேண்டுமே தவிர நமக்கு இவர்கள் வேண்டுமே அவர்கள் வேண்டுமே இந்த நேரத்தில் ஈஸ் அப்படி ஒரு காம்பிரமைஸ் பண்ணிட்டு போயிட்டோம் சொன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போனா சரியாயிருமே என்று சொல்லி பண்ணலாம்னு சொன்னா அவனுடைய குணாதிசயம் ஒரு தலைமைத்துவத்திற்கு அழகல்ல என்பதை அல்லாஹ் கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான், அபச அபச வத்த வல்லா, எவ்வளவு பெரிய வார்த்தை அபச, சாதாரண வார்த்தையாங்க அபச, அந்த சூரத்துக்கு பேரு அபஸ் சூரத்தில் அபஸ் அம்ம ஜுசு என்று சொல்லக்கூடிய அந்த அம்மக்கு அறுத்து வரக்கூடிய சூரத் அபஸ்ல எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அபஸ் அவர் கடுகெடுத்தார், எவ்வளவு பெரிய வார்த்தை யாரை பார்த்து சொல்றான், உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு வார்த்தையில் அவளை கடுமையாக பேச முடியுமா, அப்படி கடுமையாக என்னிடமிருந்து வார்த்தைகள் வர முடியுமா, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அபஸ் அவர் கடுகெடுத்தார், வத்தவல்லா புறக்கணித்தார், அஞ்சாஹுல் ஆமா, ஒரு குருடர் வந்த பொழுது இது போன்ற காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நினைவூட்டி அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவர் அங்கே எதுக்காக வேண்டிய ஆசைப்பட்டார் சொன்னா உயர் குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா ஒரு பெரிய அளவில் எவன் வந்தா நமக்கு என்ன, குரானையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் இஸ்லாத்துல வந்து அவன் என்ன செய்ய போறான், ஒண்ணும் செய்ய போறதில்ல. இன்றைக்கு எத்தனை பேர்கள் வந்தார்கள் வந்த இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்த இடம் தெரியாமலும், பழைய மார்க்கத்தில் இருந்தால் என்ன நிலைப்பாடோ அதை விட மோசமான ஒரு வழக்கத்தில் இன்றைக்கும் எத்தனை பேர்கள் உண்டு என்று சொன்னால் இவர்கள் வந்து என்ன லாபம், இன்றைக்கு எத்தனைவர்கள் பழையவர்கள் என்று சொல்லி இஸ்லாத்தில் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவர்கள் அந்த பழைய மார்க்கத்தில் இருக்கிறாங்க, அந்த குஃபார் என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பு அதை விட மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, இவனுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. இப்படியாப்பட்டவர்கள் முஸ்லீமாக முஸ்லீம்களுடைய கூட்டத்திலே முஸ்லீம்களுடைய ஊரிலே முஸ்லீம்களுடைய லெக்சர்ல பேர்ல பதிவுல செஞ்சிருந்தா அதுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஏதாவது பொறுப்பா,
அவர்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் முழுமையாக எல்லா நிலைமைகளிலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதற்காக என்னுடைய உயிர் போனாலும் சரி, உயிரை இழப்பதற்கு தயார், ஆனால் ஈமானை இழக்க மாட்டேன் என்ற இலக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா ஒதுக்கிறான். எப்படி நாவும் வருதுன்னு தெரியலங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி லேசா ஒதுக்கிறான், அப்படி காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி ஒதுக்கிற மாதிரி சர்வசாதாரம் நாக்கூசாம பேசுறான். எப்படி பேசுறானே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை லேசா அப்படி ஒரு காம்ப்ரமைசன் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொன்னா, இந்த நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போனா சரியாயிருமே என்று சொல்லி பண்ணினான்னு சொன்னா, அவனுடைய குணாதிசயம் ஒரு தலைமைத்துவத்திற்கு அழகல்ல என்பதை அல்லாஹ் கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்? அபச உயிரோடு மேலாக வதிக்கக்கூடிய அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு வார்த்தையில் அவளை கடுமையாக பேச முடியுமா? அப்படி கடுமையாக என்னிடமிருந்து வார்த்தைகள் வர முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அபஸ் அவர் கடுகெடுத்தார், வத்தவல்லா புறக்கணித்தார், அஞ்சாஹுல் ஆமா, ஒரு குருடர் வந்த பொழுது இது போன்ற காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நினைவூட்டி அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால், அந்த தலைவர் அங்கே எதுக்காக வேண்டிய ஆசைப்பட்டார் சொன்னான், உயர் குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா ஒரு பெரிய அளவில் எவன் வந்தா நமக்கு என்ன, குரானையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் இஸ்லாத்துல வந்து அவன் என்ன செய்ய போறான்? ஒண்ணும் செய்ய போறதில்ல. இன்றைக்கு எத்தனை பேர்கள் வந்தார்கள், வந்த இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்த இடம் தெரியாமலும் பழைய மார்க்கத்தில் இருந்தால் என்ன நிலைப்பாடோ அதை விட மோசமான ஒரு வழக்கத்தில் இன்றைக்கும் எத்தனை பேர்கள் உண்டு என்று சொன்னால், இவர்கள் வந்து என்ன லாபம்? இன்றைக்கு எத்தனை பேர்கள் பழையவர்கள் என்று சொல்லி இஸ்லாத்தில் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவர்கள் அந்த பழைய மார்க்கத்தில் இருக்கிறாங்க, அந்த குஃபார் என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பு அதை விட மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவனுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. இப்படியாப்பட்டவர்கள் முஸ்லீமாக முஸ்லீம்களுடைய கூட்டத்திலே முஸ்லீம்களுடைய ஊரிலே முஸ்லீம்களுடைய லெஜர்ல பேர்ல பதிவுல செஞ்சிருந்தா அதுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஏதாவது பொறுப்பா? அவர்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் முழுமையாக எல்லா நிலைமைகளிலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதற்காக என்னுடைய உயிர் போனாலும் சரி, உயிரை இழப்பதற்கு தயார், ஆனால் ஈமானை இழக்க மாட்டேன் என்ற இலக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா ஒதுக்கிறான். எப்படி நாவும் வருதுன்னு தெரியலங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி லேசா ஒதுக்கிறான், அப்படி காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி ஒதுக்கிற மாதிரி சர்வசாதாரம் நாக்கூசாம பேசுறான். எப்படி பேசுறானே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை விட்டு விட்டு இந்த உலகத்தில் வாழ முடியுமா? ஒரு தலைவர் பாருங்க, ஹலீஃபா அலி அலி அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முழுக்க முழுக்க நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலும் கூட அடி சூடாமல் என்ன செய்யறா, பின்பற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கதான் தலைமைத்துவத்தினுடைய ஒரு தலைவனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியுது. என்ன நடக்குது? அலி அலி அல்லாஹ்வுடைய உள்ள செய்தியை அதே அலி என்ற ஒரு நபித்தோழர், அலி இபுன் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷஹித்து அலியன், அவருக்கு ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டது, வாகனிப்பதற்காக வேண்டி ஒரு வாகனம் வந்துச்சு. அந்த வாகனத்தில் ஏறாங்க, அவருடைய காலை வைத்த பொழுது ரிஜலஹு ஃபிர்காப், அவருடைய அந்த வாகனத்தில் வைத்த பொழுது கால பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொன்னாங்க. மூன்று தடவை சொன்னார்கள், ஃபலம்மா ஸ்தவாலா லஹ்ரிஹி, அந்த முதுகுல நல்லா ஸ்ட்ராங்கா முழுமையாக உட்கார்ந்த பின்னாடி கால அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சும்ம கால சொன்னார்கள், சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்லிவிட்டு சும்ம கால சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சலாசன், வல்லாஹு அக்பர் சலாசன், அல்ஹம்துலில்லாஹ் மூன்று தடவை, அல்லாஹ் அக்பர் மூன்று தடவை சொல்லிவிட்டு சுபஹானக இன்னி லம்த் நஃப்ஸி ஃபஃஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃஃபிரு துனூப இல்லா அந்த என்று சொல்லி ஓதுனாங்க. ஓதிட்டு இது முடிச்சல, இதெல்லாம் தெரிஞ்ச செய்தியா இருக்கு. முடிச்சுட்டு சும்மல்லாஹிக்க பின்பு சிரித்தார்கள். இது சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. சும்மல் குல்து மின் ஐஷையில் லஹித்தை யா அமீர் அல் முமினீன், அமீர் அல் முமின் அவர்களே, எதற்காக வேண்டி சிரித்தீர்கள்? இவ்வளவுலாம் சொன்னீங்க ரைட்டு, வார்த்தைகள் இவ்வளவு சொல்லிட்டு
உங்களிடமிருந்து இப்படி ஒரு புன்னகை சிரிப்பு வந்ததே அமீருல் முஃமினின் எதற்காக வேண்டி வந்தது? கால உடனே அமீருல் முஃமினின் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், ரஆய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஸனஅ கமா ஸனஅது ஸும்ம லஹிக்க, நான் இப்பொழுது செய்தது போன்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்துவிட்டு பின்பு சிரித்தார்கள், எனவே நானும் சிரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஃபகுல்து, நான் கேட்டேன், மின் ஐ ஷையின் லஹிக்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? அதையும் நான் கேட்டேன், கேட்காம விடல. அதையும் என்ன செய்ய அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எப்படி செஞ்சாங்களோ அப்படி செஞ்சுட்டு அப்படி செஞ்சு முடிச்ச பிறகு அவங்க சிரிச்சாங்க, அது மாதிரி சிரிச்சிட்டேன், சிரித்ததற்கான காரணத்தை கேட்டேன். கால உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கல யஜூபு மின் இபாதிஹி இது கால ரப்பி ஃபிர்லி துனூபி இன்னஹு லா யஃபிரு துனூப கைரக். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, பாவத்தை நீதான் மன்னிப்பவன், உன்னை தவிர பாவங்களை மன்னிப்போன் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அது சொன்ன வார்த்தையில கடைசி பகுதியா ஒரு பகுதி வருதுங்க. இதைத்தான் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வார்த்தையை சொல்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு சந்தோஷம் அளிக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் எவனுக்கும் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் கொடுக்கவில்லை என்பதை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்து நீதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்று சொல்கிறானே, அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், ஆச்சரியப்படுகிறான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கண்டுதான் நான் இவ்வாறு சிரித்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த செய்தியை புரிந்து கொண்டு இவர்களும் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு அமீர் முஃமினீன், ஒரு ஆட்சி தலைவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாருங்க, ஒண்ணு விடாம பின்பற்றி இருக்கிறான். இன்னைக்கு சொல்றான், கேட்கிறான், சுண்ணத்து தான் பிரச்சனை இல்லை, அப்படி ஒதுக்கி வச்சிரு, சுண்ணத்தை பத்தி பேச வேண்டியது இல்லைன்னு சொன்னா சுண்ணத்து இல்லாம நீ வாழவே முடியாது. விளைவிக்கிற சுண்ணத்து இல்லைன்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது, ஒரு ஒது செய்ய முடியாது, ஒரு தொழுக முடியாது, ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீ நேரடியாக நரகத்துக்கு போக வேண்டியது அல்லாஹ் பாதுகாக்கும். இதெல்லாம் அகலுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழிகேட்டில் உள்ள வேதம் மட்டுமே போதும், குர்ஆன் மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு சாயல், ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு தலைவனும், ஒவ்வொரு பொறுப்புதாரர்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டான செய்திகள் நமக்கு பாடம் சொல்றது. அதுபோல் அடுத்து வந்து ஒரு ஹுக்கம் செய்யறோம், ஒரு தீர்ப்பு அளிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீர்ப்பும் கூட ஒரு தலைவன் நீதம் தவறாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தி சூரத்து மாயதாவில் 49:50 வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதில் அல்லாஹ் சொல்றான், வாணிகும் பைனகும் பிமா அன்ஸலல்லாஹ் வலா தத்தபி அஹ்வாஹும், நீங்க தீர்ப்பு அளிச்சா அல்லாஹ் உங்களுக்கு எதை இறக்கி வச்சானோ அதைத்தான் தீர்ப்பு அளிக்கணும், உங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரின் அடிப்படையில் தான் ஒரு தலைவன் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற குணாதிசயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறான். அடுத்து இன்னொரு தன்மை என்னன்னு சொன்னா, இந்த தன்மைக்கும் இன்றைக்கு உள்ள பொறுப்புதாரிகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிருது. ஹெல்ம் என்று சொல்லக்கூடிய இரக்க குணமும் பொறுமையும் இருக்கிறதே, அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்குது பாருங்க, அது நிச்சயமாக வேண்டும். மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நளினமாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எத்தனை இலக்கணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நடந்த செய்தியை வந்து ஒரு அதாவது ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு யகூதியுடைய கூட்டம் வருது, வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், உடனே சொல்லுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே ஆயிஷா பல் அலைக்கும் அஸ்ஸலாம் பல் லானா, இந்த வார்த்தையை கேட்டவன என்ன சொன்னாங்க, உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் என்ன செய்யாது சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும் என்று சொல்லி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா ஆயிஷாவே இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் மென்மையைத்தான விரும்புறான், நளினத்தை தானே விரும்புறான், மிருதுவாக நடந்து கொண்டு விரும்புறானே, இவ்வளவு ஏன் ஹார்ஸா ரொம்ப வேகமா ஏன் நடந்துகிட்டீங்க? உடனே அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தெரியாதா, நீங்க காதல வாங்கல, அலம் தஸ்மா கவுல அலம் தஸ்மா காலு, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நீங்க வந்து காதல வாங்கலையா, அவங்க என்ன சொன்னாங்க என்பதை நான் காதல வாங்கினேன் ஆயிஷாவே, அதனால நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு புரிஞ்சுதா, கது குல்து வாலைக்கும், நான் வந்து அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே நானும் திரும்ப சொன்னேன், உனக்கு நீ எந்த சாம சொன்னியோ
எந்த வந்து கெட்ட குணம் கெட்டது உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி சொன்னியோ அந்த சாபத்தை அவனுக்கும் உண்டாக்கு என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேனே என்பது உனக்கு புரியவில்லையா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இன்னல்லாஹ இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃப்க என்று சொல்லக்கூடிய செய்தி இன்னொரு அறிவிப்பில் பார்க்கணும். அல்லாஹ் வந்து என்ன செய்வான், மிருதுவானவன், அந்த மிருதுவான தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா ரொம்ப மென்மையாக நம்ப கொண்டார்கள், மென்மையாக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏவி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அதுதான் பிடித்தமான செய்தி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து அந்த தலைமைத்துவத்திற்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் மஷூரா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றி உண்டான அந்த கலந்த ஆலோசனை இருக்கிறதே அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் வந்து எதிர்பார்க்கிறான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த விஷயத்திலே ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அதில் உறுதி கொண்டு விட்டால் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஆலயம் 159வது வசனமாகவும் அசூரா என்ற அத்தியாயத்தில் 38வது வசனமாக சொல்கின்ற பொழுது வாம்ருஹும் சூரா பைனஹும் அந்த நல்லவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய காரியங்களிலே ஆலோசனை செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறான். ஆக ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் அவருடைய குணாதிசயங்கள் இவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும். அதே போல ஒரு மஸ்ஜிதே நிர்வாகம் செய்யக்கூடிய முத்தவள்ளியால தலைவர் என்று நாட்டாம பஞ்ச எதமோ சொல்லிக் கொடுற பாருங்க, இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வகாம ஸலா வாத ஸக வலம் யக்ஷ இல்லல்லாஹ். சூரத்து தௌபாவில 18வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையவர்களா இருக்குன்னு சொன்னா மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இது தாங்க அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை சொல்றான். ஏன்னா இது இல்லாதனாலதான் இன்னைக்கு வீக், இது இல்ல அல்லாஹ்வை நாளைக்கு போய் சந்திப்போம் மறுமை என்று உண்டு அந்த வறுமையில அல்லாஹ் பிடிச்சிருவாங்கிற அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தில் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா அந்த பயம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு என்ன செய்யறான் சொன்னா எல்லா குறைகளும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறா பல்வேறு இடங்களில் சொல்லுகின்ற பொழுது மறுமையும் அல்லாவே நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுதும் மறுமையும் அல்லாவே நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா மன் ஆமன பில்லாஹ் வல்யூம் இல்லாஹ் அல்லாவே மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், வகாம சலா தொழுகை நிலைநாட்ட வேண்டும், வாத்த ஜகா ஜகாத் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சரியா இருக்கணும். இன்னைக்கு தொழுகாதவே நிறைய பேர் தோழி தொழுகாதவே சொன்ன உடனே அடையப்படன்னு பேசுறான். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஷ்ரிக்கு வித்தியாசம் கிடையாது, எங்கே போயிட்டான் கண்ணியம் கொடுத்து பேசணுமா? இன்றைக்கு எத்தனை பள்ளிகள், அந்த பள்ளிகளுக்கெல்லாம் இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் இன்றைக்கு குவைத்தில் உள்ள எத்தனையோ சோதனை உண்டு என்று சொன்னால் அந்த பள்ளிகளுக்கு செய்யும் பொழுது நல்ல ஆளுகளை போட சொல்லுது. எனக்கு என்ன விளைவு வருதுன்னு பாருங்க, அங்கு தொழுகையில் நிலநாட்டக்கூடியவனா இல்ல, ஜக்காத்தையும் ஒழுங்கா கொடுக்கக்கூடியவனாக இல்ல, அதனால ஊர் மக்கள் எல்லோரும் நினைச்சியில தொழக்கூடியவனாக பார்க்க முடியல, ஜக்காத் கொடுக்கக்கூடிய மக்களாக ஊரில் உள்ளவங்களை பார்க்க முடியல. தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி தொண்டன் அவ்வளிங்கிற மாதிரி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அவர் வந்து தைரியமா கேட்க முடியுமா ஏன் தொழுகவில்லைன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தொழுகை இல்ல, ஏன் ஜக்காத் கொடுக்கல கேட்க முடியுமா? முடியாது. அடுத்து சொல்றான் இதெல்லாம் இருந்துட்டு இதோட அல்லாஹ் முடிச்சுக்கல, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் இந்த உலகத்தில் அஞ்ச கூடாது. இன்னைக்கு அஞ்சுறான், பயப்படுறான். எதுக்கு பயப்படுற? அங்க அடிக்கிறான், கிடைக்கிற அடிச்சுட்டு வரட்டும், என்னைக்கா இருந்தாலும் அடிப்பான், வாங்குவோம் அல்லது கொடுப்போம், என்னைக்கா தான் மவுத்து உண்டு. என்ன செய்ய போறாங்க, என்ன செஞ்சிட முடியுங்க? ஒரு சில அடிச்சதுக்கு அடிக்கட்டு வருமா? அடிக்கட்டும். அடிச்சு நம்மளை விழிப்புணர்வு கொண்டு வர்றான், உலகத்தை எல்லாம் விழிக்க வைக்கிறான், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அங்கே அல்லாஹ் என்றால் யார் என்பதை புரிய வைக்கிறான். எதற்காக வேண்டி? அவர்கள் எப்படி முஸ்லிம்களாக இருந்தார்களோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாமியர்கள் என்ற அந்த இஸ்லாம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பயப்படக்கூடாது. இன்னைக்கு பல பள்ளிகளில் போயிட்டு என்ன செய்யறாங்க, மாற்று மத சோகர்கள் வந்து நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் சொன்னா ஐயோ எங்க ஊருக்கெல்லாம் வராதுங்க, பக்கத்தில் இருப்பான் அல்லது ஏதாவது ஜமாத்துகளை எல்லாம் இயக்கங்களை காட்டி விட்டு அங்க போயிருங்கிறான். எவ்வளவு பயம் வந்துருச்சு பாத்தீங்களா? ஏன்னா இவன் இஸ்லாத்துல ஆக்கினா இவனை சேர்த்து கொண்டு கோட்டை நிப்பாட்டுவான். மதுரையில் ஒரு பெண் வந்தாங்கன்னு சொன்னா பலருக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல படித்தவர்கள் கல்லூரியில வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு அழகா எதிர்கொண்டாங்க.
வக்கீல் அதாவது நீதிபதி கொண்டே வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கிறார். 3 மணி நேரம் விசாரணை. அந்த விசாரணையில் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்றைக்கு நம்ம சொல்லுவோம் பயந்து போயிடுவான், நமக்கு எதுக்கு வம்பு, பயப்படுறாங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் அஞ்சக்கூடாது என்று சொல்லி ஒரு தலைவனை சொன்னால் அந்த தலைவன் முன்னால் போய் நிக்கிற இந்த செய்வ உள்ள பிடிச்சி போடு, போடு என்ன போடுவேன், இன்னும் அடுத்து வருவான் அவனே முடிச்சு போடு, எல்லாம் இதுதான் சொல்லுவான். ஊர்ல 100 பேர் இருக்கிற, 1000 பேர் ஒரு ஜமாத்த இருக்கானா, 1000 பேரும் அடுத்தடுத்து தலைவனாக வந்து 1000 பேரும் ஜெயிலுக்குள்ள போவான் அப்படிங்கறத ஒரு நிலைநாட்டினா அவன் பயப்படுவான், இவன் ஆடி போயிடுறான். நம்ம ஜெயில போட்டவன ஒருத்தனை போட்டவன 999 பேரு அந்த அமீருக்கு தலைவனுக்கு வரவே மாட்டான். உருப்படுமாது என்னங்க குணாதிசயம், என்ன பண்பு? மிரட்டினா பயந்துறதா? அந்த பெண்ணு பயந்தாங்களா? தைரியமா சொன்னாங்க, சொல்லிட்டு அழகா போய் இன்னைக்கு கால் பண்ண தாவா சென்டர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 மாத கோர்ஸ் படிக்க போற எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அனுமதி பெற்று அவர்கள் இன்றைக்கு போய் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்ப டேட் கொடுக்கறானோ அப்பெல்லாம் வந்துட்டு போகணுங்கிற அந்த செய்தியெல்லாம் இன்றைக்கு பாக்குறோம்னு சொன்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லா ஜமாத்துகளும் எல்லா இயக்கங்களும் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை செய்தது என்று சொன்னால் அதுதானே வேணும். அதுதான் அங்கதான் காம்பிரமைஸ் இல்ல, ஒரு ஒற்றுமையாக ஒரே ஒரு கோஷம் அங்கே வந்து இஸ்லாத்திற்கு எதிராக இல்லை, ஈமானை இழக்க மாட்டோம் என்ற ஒரு தன்மை வருகின்ற பொழுது அங்கே ஒன்று கூட வேண்டும். இஸ்லாத்தை விட்டுட்டு குரான் சுன்னா விட்டுட்டு அங்க ஒன்று கூடக்கூடிய செய்தியாக இருந்தால் அப்படி யாரும் சேர மாட்டாங்க. அங்கே அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இல்லாத பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி வருகின்ற பொழுது அங்கே ஒன்று சேர்ந்த காட்சியை நாம் எல்லாம் பார்த்தோம். சிலர் பார்த்திருப்பீங்க, சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வலிமை யக்ஷை இல்ல, அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? பள்ளியுடைய நிர்வாகம் அப்படி இருக்குதா? பள்ளியுடைய தலைமை அப்படி இருக்குதான்னு சொன்னா இல்ல. வேற யார போறது? யார போறதுன்னா தொழுகையாளிகள் போடுங்க, அப்பதானே இஸ்லாண்டா என்னன்னு புரியும், ஈமாண்டா என்னன்னு புரியும், அவர்களுக்கு உண்டான தன்மைகள் எல்லாம் புரியும். ஆக இதைத்தான் அல்லாஹ் இலக்கணமாக அவர்கள் மீது விதிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது போக அடுத்து உள்ள செய்திகள் எல்லாம் நீண்ட நெடிய செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அடுத்து ஒரு அமீருடைய பொறுப்புகள், அமீருடைய அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படியாப்பட்ட அமீர்களாக நாம் நியமிக்க வேண்டும். அவர்களையே நாம் தகுதி உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போன்று அடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை சரியான முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, பல குடும்பங்கள் ஒழுக்க சீரழிவுக்கு போய் கேள்விப்படுகின்ற பொழுது பயங்கரமா என்ன செய்யற அழுகையும் ஆத்திரமும் வந்து இன்றைக்கு ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு இஸ்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குடும்ப தலைவன் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த குடும்ப தலைவனுக்கு சொன்னார்களே. நீண்ட நெடிய செய்தி சகோதரர்களே, அந்த தலைமை அவன் புரியாத காரணத்தினால்தான் குடும்பம் இன்றைக்கு சீர்விட்டு, அதாவது சீர்குலைந்து இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு மரணத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை, குடும்ப தலைவியை பெற்று உண்டான அந்த குணாதிசயத்தை சொன்னார்களே, அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒழுக்க சீரழிவு. எந்த அளவுக்குன்னு சொன்னா தங்களுடைய குடும்பங்களுக்கு, தன்னுடைய அந்த கணவனுடைய வீட்டுக்கும் தன்னுடைய கணவனுடைய அந்த குழந்தைகளுக்கும் பொறுப்பு தான் சொன்னாங்க. பாருங்க, அவளுக்கு இஸ்லாம் தெரியல. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் தமிழ்நாட்டில் ஒன்னு ஒன்று ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. தினந்தோறும் ஒவ்வொன்றும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரோட ஓடுதுன்னு சொன்னா இஸ்லாம் அல்லாதவனு ஓடுது. போட்டவுடனே நம்மால் அதை ஒரு செய்தியாக உடனே ஃபிளாஷ் பண்ண பாத்தீங்களா, இந்த பொண்ணு போய் கோயிலில் போய் கல்யாணம் முடிச்சா உடனே செய்தி, உலகத்துக்கு தெரியாத செய்திகள்லாம் தெரிய வைத்து இன்றைக்கு எங்கே வந்து சொல்லி அந்த செய்திகள் மூலமாக நாம் வந்து நல்லவர்களாக நல்வழிப்படுத்தணும். அந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பப்ளிஷ் படுத்தும் போது இப்படியெல்லாம் ஒரு வழி உண்டு என்று சொல்லி எப்படி கதைகளிலும் சினிமாக்களிலும் இன்றைக்கு திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் இன்றைக்கு வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற வழியை நாமளும் காட்டிட்டு இருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். அப்ப அங்க என்ன இல்லைன்னு சொன்னா, ஒரு குடும்ப பெண்ட தலைவிட்ட ஒழுங்கான இஸ்லாம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மோகங்கள் இன்றைக்கு உலகத்துடைய மோகங்கள், உலகத்துடைய ஆசாபாசங்கள், தன்னுடைய தேவைகள் இந்த உலகத்தில் வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும். புரிஞ்சு போச்சு, தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. கடைசி ஒழுக்கமில்லாதவளாக அவளும் வாழ்ந்து தன்னுடைய குழந்தைகளையும் சீரழிக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஊர்ல வரல, எங்களுடைய குடும்பங்கள்ல வரல என்று சூழல் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எப்பொழுது வரும்னே தெரியாது. என்ன மறைமுகமா போய் கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு ஒளிந்து செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஊர்ல ஒண்ணு, நம்ம வீட்டுல ஒண்ணு இல்ல, குடும்பத்துல ஒண்ணு இல்லைன்னு, ஆனா அங்க ரகசியமாக நடக்கிறது. அது எப்ப வெளியே வரும்னு சொன்னா, எப்ப வருமோ அப்பதான் வரும், எப்ப தெரியுமோ அப்பதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது, சில தெரியாம அப்படியும் போயிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அப்படியாப்பட்ட குணாதிசயங்கள், எப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் வேண்டும் வேண்டாம் என்ற ஒழுங்குகளும் சொல்லப்பட்டது. அதுவும் சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால நாம் வந்து அதை உள்ள போகல. அதே போல அடுத்து சொல்லுகின்ற பொழுது
ஒரு வேலைக்காரன் ஒரு அப்து என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அந்த முதலாளிக்கு உண்டான அந்த பொறுப்புகள், முதலாளி இடத்தில் அமர்ந்து எந்த ஒப்பந்தம் போட்டமோ அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் திருடக்கூடாது, நேர்மையாக நடக்கணும். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேலை நேரங்கள் இருக்கிறது, அதில் ஓப்பி போடக்கூடாது. அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து எதற்கு என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது, அதுக்குத்தான் யூஸ் பண்ணணும். அவர்களுடைய அனுமதியின்றி எதுவுமே செய்யக்கூடாது. ஆக இதெல்லாம் வந்து ஒழுக்கங்கள். இதை பற்றி நாம் என்ன செய்வோம், கேள்வி கேட்கப்படுவோம். இந்த குணாதிசயங்களை உள்ளடக்கித்தான் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து நாளை மறுமையிலே எல்லாரும் பொறுப்புதாரிகள் மறுமையில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது நல்ல குணாதிசயங்களாக இருந்தால் வெற்றி பெற முடியும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்களாக குற்றவாளியாக மாறிவிடுவோம். எனவே அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான குணமுடையவர்களாக நாம் வாழ்வோம். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களை என்னை வாக்கியல்வானாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்லுகின்ற பொழுது இரண்டு தடவை மடக்கி மடக்கி சொன்னார்கள். ஏன்னா இப்போ வந்து தலைவர், அதே போல வந்து ஒரு குடும்பத் தலைவர் அல்லது ஒரு குடும்பத் தலைவி, அதே போல வந்து ஒரு பணியாள் என்ற அந்த ஒரு என்ன செய்யக்கூடாது, அவர்கள் மட்டும்தான் பொறுப்புதாரிகள், அவர்களுடைய குணாதிசயம் தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் ஒதுங்கக்கூடாது. நம்முடைய குணாதிசயமும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன செய்யறாங்க, அந்த போதனைகளும் ஒழுக்கங்கள் நமக்கு நிறையவே சொல்லி இருக்கிறாங்க. எனவே அந்த விஷயங்கள் நாம் கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாமும் பொறுப்புதாரிகள், நாமும் என்ன செய்ய நல்ல குணமுடையவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக நாம் என்ன செய்ய இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வேணும். அதுல ஒன்றுதான் நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு குணாதிசயங்கள். அதுல ஒன்று வழுத்தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கட்டும். எப்படியாப்பட்ட சமூகம் சொன்னா நன்மையின் பால் என்ன செய்யணும், மக்கள் அழைக்கணும், தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுகின்ற பொழுது குன்தும் ஹைரம்மா, நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று சொல்றான். சிறந்த சமூகம் எதுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில அவர்களுடைய சமூகமா வந்ததுனால சிறந்த சமூகமா இல்ல. நாம் ஏன் சிறந்த சமூகம் என்று சொன்னால் தாமரூன பில் மாரூஃப தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள், இது ஒரே ஒரு காரணத்தினால்தான் நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த குணாதிசயங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறோம். சூரத்தில் அஸ்ரை படிச்சு பாருங்கள், வல்லசர் என்ற அத்தியாயத்தை, அதிலேயே நாம் நஷ்டவாளிகள் அந்த நான்கு பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்றான்னு சொன்னா, நம்மிடத்தில் எத்தனையோ குணாதிசயங்கள் நல்லது வருகின்ற பொழுது வருவது போல அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். யாரிடத்திலெல்லாம் தீமைகள் இருக்கிறத தடுக்க வேண்டும், நன்மைகளை ஏவ வேண்டும். அப்படியாப்பட்ட குணாதிசயமுடையவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே, அந்த எதிர்பார்ப்பையும் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி எந்த விதத்திலும் இந்த உலகத்திற்காக வேண்டி ஈமானை இழக்காமல், இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக நேசித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.